अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्य धर्म रथाय च भजताम् कल्पवृक्षाय नमताम् कामधेनवे। गुरु पेर्ची पलंगल निकल्चिक्कु ज्योतिष गजकेसरी आचार्य हरीश रामणी अन्पान वणक्कंगल। गजकेसरी स्टेलर अस्ट्रोलॉजी इंद चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णुंग, लाइक पण्णुंग, शेयर पण्णुंग, कमेंट पण्णुंग। இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான பலன்கள், கிட்டத்தட்ட 6 ராசிகளுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் இருக்க போகிறது. 4 ராசிகளுக்கு பலன் சுத்தமாக ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்லையும் இருக்க போகிறது. இது ரெண்டத்தையும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொது பலன்களையும் சொல்ல போகிறோம். குரு பெயர்ச்சி வரும் ஆவணி மாதம் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2021 முதல் 20ஆம் தேதி நவம்பர் 2021 வரை 60 நாட்கள் குரு கும்பராசியிலிருந்து அதிசாரமாக வக்கரகதியில் மகர ராசியில் அமரப்போகிறார். வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மதியம் 2:22 திருக்கணித பஞ்சாங்கம் படியும் 9:58 வாக்கிய பஞ்சாங்க படியும் இந்த ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகிறது. நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த பெயர்ச்சி அடிப்படையில், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது குரு நல்ல ஒரு கதியில் நல்ல ஒரு இடத்தில் அமைந்துள்ளார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான பலன்கள், எது நான் நன்னது சொல்கிறேனோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய கெட்ட பலன்கள் கம்மியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், செப்டம்பர் 14ஆம் தேதி 2021 குருவிற்கான நவக்கிரக ஹோமத்தில் குருவுக்கு 10008 ஆவர்த்தி செஞ்சு ஒரு ஹோமத்தை வழங்க போகிறோம். அது உங்களுக்கு லைவில் கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் அந்த குரு சாந்தி ஹோமத்தில் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவெல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இந்த நம்பர்ஸில் கால் பண்ணலாம். உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் இதை நீங்கள் அமுச்சு விட்டேன் அப்படின்னா நாங்கள் ஹோமத்தை பண்ணி, அந்த சாந்தி ஹோமத்தை பண்ணி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம். அதற்கான பிரசாதத்தை உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். முதலாவதாக பொது பலன்கள். குரு கும்பராசியிலிருந்து வக்கரகதியில் அதிசாரமாக மகர ராசிக்கு வந்து அடைய போகிறார். அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி லக்னத்திலிருந்து மகரம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம், கும்பம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். ஸோ 11ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் பல விஷயங்கள் நன்மை செய்தார். லாக்டவுன் ஓப்பன் பண்ணிவிட்டார், நிறைய இடங்களில் பணப்பழக்கம் அதிகரித்தது, வியாபார தலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது, கோவில் வழிபாடுகள் இருந்தது, தெய்வ காரியங்கள் நடந்தது, எல்லாமே நடந்தது. இப்போது மறுபடியும் குரு வக்கரகதியில் வந்து தன்னுடைய நீச்ச வீடான மகர ராசியில் உட்காருவது அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு பிரச்சனைக்குட்பட்ட ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண போகிறார். மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறக்கு வாய்ப்புகள் 80% உண்டு. குருவிற்கான காரகத்துவம் சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங், வக்கீல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், மீன் இந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், தங்க வியாபாரிகள், குழந்தைகள், அறிவுபூர்வமான கன்சல்டன்சி கொடுக்கக்கூடிய நபர்கள், ஆன்மீக தலங்கள், அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், குழந்தைகள், மெயினாக கொலஸ்ட்ரால், கால் தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாம் வரப்போகுது. இவங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் நன்மை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்களுக்கு அருமையான பலன்கள் வரப்போகிறது. 1 பரணி, அடுத்தது பூரம், அடுத்தது பூராடம். இது மட்டும் கிடையாது, ரிஷபராசி நண்பர்களுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே சுக்கரனுடைய வீடு, அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் குரு அப்படிங்கிறவர் தேவ அதிபதி, சுக்கரன் அசுரனுக்கு அதிபதி. ஸோ குரு நீச்சமடையும் பொழுது
வக்கரகதியில் நீச்சமடையும் பொழுது கண்டிப்பாக அசுரனுடைய கை ஓங்கும். கடவுளே இல்லை, கடவுளை நம்பாதீங்க, தெய்வ அனுகிரகம் கிடையாது, ஆன்மீகவாதிகள்லாம் பொய் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது அதிகமாகும். தெய்வ திருத்தலங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஆன்மீக தலங்கள் அதிலெல்லாம் கண்டிப்பாக அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடிய நோய்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள். பொன் நிறத்திலான ஒரு கிருமி பரவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. நிறையா பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரும். மரபணு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு வருஷங்கிறது கண்டிப்பாக குறைவாக இருக்குது. 60 நாட்களில் இதெல்லாம் நடக்கும். ஜீவனஸ்தானத்தை ஓட்டக்கூடிய நபர்கள், அதாவது கடைநிலை ஊழியனாக இருந்து மேலே வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. குழந்தை உருவாகிறதுல பிரச்சனைகள் வரும், குழந்தை கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை வரும். ஆர்டிஃபிஷியலாக அதாவது IVF ட்ரீட்மெண்ட் வழியாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. தர்மத்துக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கிரன், பொது பணத்துக்கு காரகன் குரு. ஸோ பொது பணம் பொது சொத்து அப்படிங்கிறது நாசமாகும். இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய குழந்தைகளை நல்லா பத்திரமா பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் வெளியே அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீகவாதிகள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். உங்களுடைய குலதெய்வத்தின் வேண்டிக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுடைய குருமார்களுக்கு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள். குழந்தைகள், வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்கள், இந்நாள் வரை வீட்டில் ஒரே தகராறு, சண்டை, தூக்கம் கம்மி, வேலையில் அதிக பழுது, அதிக லோனு, இஎம்ஐ கட்டலன்னு நம்மளை வந்து கேட்குறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய நிலைமை, நிறையா பேருக்கு தண்டமாக போய் பணம் செலவழிக்கக்கூடிய அம்சங்கள், வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலை பாதிப்புகள் கொடுத்து அதில் ஏதோ ஒரு பணம் செலவு பண்ணக்கூடிய அம்சங்கள், வீட்டில் உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் கொஞ்சம் தகராறுகள், வேறுபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கைகூடும். குழந்தை சார்ந்த விஷயங்களில் பயங்கர சந்தோஷம், திடீர் முயற்சிகள் வெற்றி அடையும். கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய அம்சங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. லைஃப்பில் இந்த ஒரு 60 நாள் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் போகிறோம், சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு நாளையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. தைரியமாக பல விஷயங்களை சாதிக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணலாம், எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தைரியமாக, உங்களுக்கு அது சாதகமாக முடியும். தன்னம்பிக்கையோடு உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறையா பேருக்கு ஃபாரின் சம்மந்தப்பட்ட ட்ராவல் நடக்கும். கலை சார்ந்த உணர்வுகள் அதிகரிக்கும். கலை உலகத்தில் நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வர முடியும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா செட் ஆகும். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். அடிமையான பெண் குழந்தை இந்த 60 நாளில் கன்சீவ் ஆக முடியும். தெய்வ காரியங்கள், தெய்வ நம்பிக்கை, தான தர்மங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, உங்களுக்கும் வரும். பித்ராஜ சொத்துக்கள், மூறு புண்ணியத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வந்து சேரும். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ காரியங்கள், தெய்வ சங்கல்பங்கள் அதிகமாக நடக்கும். லைஃப்பில் இந்நாள் வரை நீங்கள் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். சூப்பராக இருக்கக்கூடிய யோகங்கள் அதிகமாக இருக்கு. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி குரு சாந்தி ஹோமத்துக்கான விஷயங்கள் நீங்கள் உங்களால் ஆனது எதாவது பண்ணுங்கோ. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். உங்கள் லைஃப்பில் உங்கள் குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, பெரிய நம்பிக்கை வரும். தெய்வ அனுகிரகம் கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைகளே நல்லா இருக்கும். அந்தளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு, நேசம், பாசம், கௌரவம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு. உடம்பு பிரச்சனை சீராகும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சரியாகும். தைரியமாக பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதனால் பொருளாதார ரீதியில் அதிகமான கவனம் தேவை.
அதிக பணம் செலவு பண்ணக்கூடிய சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தைரியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 60 நாளில் நீங்கள் இருக்கு. அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. எல்லா ராசி நண்பர்களுக்கும் நான் வழிபாடு செய்யக்கூடிய வியாசராஜருக்கும் என் குருவான ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்மந்தோ ததாஸ்து. நன்றி வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.